بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே விளங்கி பின்பற்ற வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு முஸ்லிமிடம் போய் கேட்டாலும் நம்முடைய இறை தூதர் யார் என்று கேட்டால் ஒரு சிறு குழந்தை கூட சொல்லும், நம்முடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று தெளிவாக சொல்வார்கள். ஒரு தாய் தான் பெற்றெடுத்த குழந்தையை தொட்டிலில் தாலாட்டும் போது ஒரு இஸ்லாமிய தாய் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லிதான் தாலாட்டுவார்கள். கடைநல்லூர் போன்ற ஊர்களிலே தொட்டிலுக்கு பெயரே லா இலான்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தை என்ன செய்யும், தன்னுடைய தாயிட்ட போய் அம்மா என்ன லாயிலாவில் போடுங்க அப்படிம்பாங்க. லாயிலான என்ன அர்த்தம், அது தொட்டில் தான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தாலாட்டும் போது லாயிலா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற அந்த கலிமாவை சொல்லி தாலாட்டிய காரணத்தினால் தொட்டிலுக்கு கூட லாயிலா என்ற அந்த பெயர் வந்திருக்கிறது. அப்ப இந்த அளவிற்கு முஹம்மது ரசூலுல்லா என்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒரு வாசகமாக இருக்கும் பொழுது நம்முடைய சமுதாயம் முஹம்மது ரசூலுல்லா என்று நாம் வாயளவில் சொல்கிறோமே தவிர முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்வது என்றால் எப்படி என்பதை நாம் விளங்காமல் இருக்கிறோம். மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். மக்காவில் வாழ்ந்த அபூஜஹில், உத்துபா, ஷைபா போன்ற காஃபிர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலையின் சால்தஹும் மன் ஹலக சமாவாத்தி வல் அர்ல லயகூலுன் அல்லாஹ், நபியே நீங்கள் அந்த காஃபிர்களிடம் சென்று வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் வான பூமியை படைத்தவன் அல்லாஹ் என்று நம்பினார்கள். மலையை இறக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று நம்பினார்கள். நம்மை காப்பாற்றக்கூடியவன், பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று நம்பினார்கள். இப்ப மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள் அல்லாஹ்வை நம்பிய காரணத்தினால் அவர்கள் முஸ்லிம்களாக கருதப்பட்டார்களா? அபூ ஜஹில் அல்லாஹ்வை நம்பினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லனா துன்பங்களை ஏற்படுத்திய அபூ லஹப் அல்லாஹ்வை நம்பினான். உத்துபா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ்னு ஒரு கடவுள் இருக்கிறான், அவன் தான் படைத்தான் என்று ஏற்ற காஃபிர்கள் இருந்தார்கள். அப்ப அல்லாஹ் இருக்கிறான் என்று அவர்கள் நம்பியதினால் அவர்கள் முஸ்லிம்களாகி விட்டார்களா? அப்ப அல்லாஹ்வை நம்புறதுனால முஸ்லீம் ஆயிட முடியாது. அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு தங்களுடைய அந்த இறை நம்பிக்கையிலே ஈமானிலே கடுகளவு கூட அநியாயத்தை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு.
அல்லாஹ்வை நம்பினா மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கொண்ட பிறகு நாம கடுகளை கூட அல்லாஹ் கிடையை வைத்து விடக்கூடாது. இப்போ ஒரு நாள் அல்லாஹ் நம்புறாரு, அல்லாஹ்வை நம்பிவிட்டு அவர் ஜோசியம் பார்க்கிறார். ஜோசியம் பார்த்த நிலையில் அவர் மரணித்து விட்டால் அவர் செல்லக்கூடிய இடம் நிரந்தர நரகம்தான். அப்ப அல்லாஹ்வை நம்புவதென்றால் எப்படி? அல்லாஹ்வை நம்புவது என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு கடுகளவு கூட இணை வைக்காமல் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அதுபோன்று நம்முடைய சமுதாயம் நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புவதென்றால் எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இஸ்லாம் என்று சொன்னார்களோ அதை தவிர வேறு எதையும் இஸ்லாம் என்று நாம் நம்பக்கூடாது. அப்படி நாம் நம்பினால்தான் நாம் முகமது நபியை இறை தூதராக ஏற்றவர்கள். நான் ரசூலாக நம்புகிறேன், நான் நபிகள் நாயகத்தை இறை தூதராக நம்புகிறேன் என்று ஒருவன் சொல்வதனால் அவன் ஒரு முஸ்லீமாக மாறிவிட முடியாது. எப்படி நம்ப வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சொன்னது மட்டும்தான் இஸ்லாம். வேறு யாருடைய கருத்தாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சொந்த கருத்து இஸ்லாம் கிடையாது என்று நம்பக்கூடியவன் தான் உண்மையான ஒரு முஸ்லிம். எனக்கு முன்பாக சகோதரர் அப்துல் கரீம் பேசுறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பை சொல்லி அவர் உரையாற்றினார். இந்த அமைப்பில் போய் நீங்க கேளுங்க, நீங்க எதை ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா குரான் ஹதீஸ்னு சொல்லுவாங்க. குரான் ஹதீஸ் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? நபிகள் நாயகம் சொல்லாத விஷயங்களையும் அவங்க இஸ்லாமாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், நம்ம தௌஹீத் ஜமாத்தில் நம்ம பெருநாள் தொழுகையை நாம் தொழுவோம். திடலில் வந்து ஆண்களும் பெண்களும் அமைதியாக உட்கார்ந்து அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற தக்பீரை மெதுவாக நாம் சொல்லுவோம். இவங்களுடைய தொழுகைக்கு நீங்கள் போங்க, பெருநாள் திடலில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீராம்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஏன்பா பெருநாள் அன்னைக்கு நீங்கள் தக்பீர் சொல்கிறீங்களே? நாம் ஹதீஸில் தேடி பார்த்தா தக்பீர் என்பது அல்லாஹ் அக்பர் மட்டும்தானே இருக்குது. நீங்கள் தெரிஞ்ச அதிகமான வார்த்தையை சேர்த்து சொல்கிறீர்கள், ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்டால், ஆமாம் அது புகாரில் இருக்குது. புகாரில் ரசூல்லா சொன்னதாக இருக்குதா? ரசூல்லா சொன்னதா இல்லை, அபு சயீதுல் குதிரிங்கிற ஒரு சஹாபி சொன்னதாக இருக்குது, நபி செஞ்சதா கிடையாது. அப்போ ஏன்பா நீங்கள் செய்கிறீங்க? நபி செஞ்சால் தானே மார்க்கும். இல்லை இல்லை, சஹாபாக்கள் செஞ்சாலும் அதுவும் இஸ்லாம் தான் என்று நம்புவார்கள். இப்படி ஒன்றன் விஷயம் கிடையாது, ஏராளமான விஷயங்கள். ரமலான் மாதத்தை எடுத்துக்கொண்டால் நம்முடைய பள்ளிவாசல்களில் நாம் சகர் நேரத்தில் பாங்கு சொல்வோம். இவங்க பல ஊர்களில் பாங்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்பா நீங்கள் சகர் பாங்கு சொல்வது கிடையாது? அதெல்லாம் ரசூலா காலத்தில் அலாரம் கிடையாது, மணி கிடையாது, அதனால் சகர் பாங்கு சொன்னாங்க என்று பேசுவார்கள். அப்போ இவர்கள் வந்து குரான் ஹதீஸ் என்று வாயளவு சொல்கிறார்களே தவிர உள்ளத்தில் குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று நம்புகிறார்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை இவங்கள்ட்ட கிடையாது. பல உரைகளை அதை வெளிப்படுத்துவார்கள். அதுபோன்று இன்னும் இஸ்லாமை எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்கள்ட்ட போய் கேளுங்க உங்களுடைய அடிப்படை எது என்று கேட்டால், எங்களுடைய அடிப்படை குரானு ஹதீஸு அது போன்று மதுஹப்பு அப்படிம்பாங்க. ஏன்பா குரான் ஹதீஸ் மட்டும்தானே மார்க்கம், மூன்றாவதா ஒன்னையே நீங்கள் சேர்க்கிறீர்கள்? இல்லை இல்லை, அதுவும் தான் இஸ்லாத்துடைய அடிப்படை என்று சொல்வார்கள். இப்படி குரான் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகம் சொல்லாத விஷயங்களை ஒருவன் மார்க்கம் என்று நம்பினால் அவன் நபிகள் நாயகத்தை இறை தூதராக ஏற்றுக்கொண்டவன் கிடையாது. என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் நாம் நம்பணும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒவ்வொரு சட்டமும் அல்லாவிடமிருந்து வந்தது.
இந்த மார்க்கத்தில் சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இத்தபிஊ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், மக்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் எதை பின்பற்ற சொல்றான், நாம இஸ்லாம் என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது எங்கிருந்து வந்திருக்க வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கும். அல்லாஹ்விடமிருந்து வந்தது மட்டும்தான் இஸ்லாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இத்தபியூ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களை படைத்த இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ மின் தூனிஹி அவ்லியா, இறைவன் அல்லாதவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாருடைய கருத்தையும் நீங்க பின்பற்ற கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம இஸ்லாம் என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய செய்திகளை நமக்கு சொன்னவர்கள் யாரு, முகமது நபி மட்டும்தான். அல்லாஹ்விடம் வரக்கூடிய செய்தி இருக்கு பாருங்க, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய சட்டங்களை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய சட்டங்கள் யார் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ் தந்தான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மட்டும்தான் அல்லாஹ் தந்தான், வேற எந்த மனிதர் மூலமா அல்லாஹ் தரவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமா அல்லாஹ் தந்தானா, உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தானா, அல்லது முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தானா, வேற யாருக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கவில்லை. அல்லாஹ் யாருக்கு மட்டும்தான் வகையாக இறை செய்தி அனுப்பினான், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இறை செய்தியாக அனுப்பினான். அப்ப நாம எந்த ஒரு செய்தியை இது இஸ்லாத்துல உள்ளது அப்படி நம்புறதா இருந்தா தொழுகிறோம், தொழக்கூடிய நேரத்தில் நெஞ்சு நாம தக்பீர் கட்டுறோம், கைகளை கட்டும் போது நெஞ்சில கைகளை வைக்கிறோம், இது ஏன் செய்யறோம், ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, நீ தொழுகும் போது ஏன்பா தொப்புளுக்கு கீழே கையை கட்டுற, நாங்கள்லாம் அத்தா கூட்டம், அத்தா கூட்டம் தொப்புளுக்கு கீழே தான் கட்டுவோம், நீ ஏண்டா வயிற்றுக்கு மேலே கட்டுற, நாங்கள்லாம் வாப்பை கூட்டம், வாப்பை கூட்டம் என்ன செய்யணும், தொப்புளுக்கு மேலே தான் கட்டணும். ஒரு குரூப் என்ன செய்வாங்க, வித்ரு தொழுகை தொழுது முடித்தோம், வித்ரு தொழுகையில் மூணாவது ரக்அத்தில் குனூத் தோதுவாங்க, நீங்கள் ஏன்பா குனூத் தோதுறீங்க, நாங்கள்லாம் ஷாஃபி, ஷாஃபி நாங்கள் என்ன செய்வோம், குனூத் ஓதுவோம். ஒரு குரூப் என்ன செய்வாங்க, வித்ர தொழுகையில் குனூத் ஓத மாட்டாங்க, நீங்கள் ஏன்டா குனூத் ஓதலை, நாங்கள்லாம் ஹனஃபி, ஹனஃபினா என்ன செய்ய மாட்டோம், குனூத் ஓத மாட்டோம். ஒரு குரூப்பிட்ட போய் கேளுங்களேன், ஒரு அஜரத்துகிட்ட கேட்குறாங்க, அஜரத்து ஒரு ஆள் அத்தகையா திருப்பில் இருக்கிறார், அத்தகையா திருப்பில் இருக்கும்போது அவருக்கு என்ன செய்யுது, காற்று பிரிந்து விடுகிறது. இப்போ இவருக்கு தொழுக கூடுமா கூடாதா, உடனே அவர் சொல்கிறாரு, ஷாஃபி மதுகப்பாக இருந்தால் தொழுகை கூடும். யாருக்கு தொழுகை கூடுமா, அத்தகையா திருப்பில் உட்கார்ந்தா ஷாஃபி உடனுக்கு அத்தகையா ஓதிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு காற்று பிரிந்து விட்டது. இப்போ அவன் தொழுக அவன் திரும்ப தொழணுமா தொழக்கூடாதான்னு கேட்டாடா, அவன் போய் கேட்கணுமா, நீ ஷாஃபியா ஹனஃபியா, நீ அத்தா கூட்டமா வாப்பா கூட்டமானு கேட்கணுமா, அவன் ஷாஃபியா இருந்தா வச்சுக்கிடுங்க அவனுக்கு தொழுக கூடும், அவன் ஹனஃபியா இருந்தா வச்சுக்கிடுங்க அவனுக்கு தொழுகை கூடாது. இப்படி ஒரு சட்டம், ஒரு ஆள் உதவி செஞ்சுட்டு வர்றார், பெத்த தாய் அங்கேருந்து வர்றாங்க, பெத்த தாய் அங்கேருந்து வரும்போது தாய் மேலே கைப்பட்டுடுச்சு, இவர் தொழுதால் தொழுகை கூடுமா கூடாதா, ஷாஃபியாக இருந்தால் கூடும் ஹனஃபியாக இருந்தால் கூடாது. ஏண்டா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிடுங்க, அவனுக்கு கூடும் இவனுக்கு கூடாது, அது அவனுக்கு கூடாது இவனுக்கு கூடும், இவனுக்கு ஹலாலு அவனுக்கு ஹராமு, அவனுக்கு ஹராமு இவனுக்கு ஹலாலு, இப்படி சட்டங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இது யார் சொன்ன சட்டம்டா, இது வந்து நம்முடைய மூதாதையர்கள் சொன்ன சட்டம், நம்முடைய இமாம்கள் சொன்ன சட்டம். இப்படி நாம் நம்புறோன்னு வைத்துக் கொள்ளுங்கள், நாம் முகமது நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. முகமது நபியை ஏற்றுக்கொண்டவர் என்றால் யார், எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் முகமது நபி சொன்னார்களா அப்படி நாம பார்க்கணும். நீ அத்தகையத்தில் விரலை அசைக்கின்றாயா, ஏன் அசைக்கின்றாய், முகமது நபி செய்தார்கள்.
நீ நெஞ்சிலே தக்பீர் கட்டுகிறாயா? ஏன் கட்டுகின்றாய்? முகமது நபி செய்தார்கள். நீங்கள் சக்காத் கொடுக்கிறீர்களா? ஏன் கொடுக்கிறீர்கள்? முகமது நபி சொன்னார்கள் என்று எந்த ஊர் சட்டமாக இருந்தாலும் கல்யாணம் முடிக்கும் போது ஏன்பா நீங்கள் வரதட்சணை வாங்குறது இல்லை? குரானில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொன்னதாக முகமது நபி சொன்னார்கள், வாத்து நிசா சதுக்காது நிகழா, பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குரானில் சொன்னதாக முகமது நபி எங்களுக்கு ஓதி காட்டினார்கள். அதனால் நாங்கள் மகர் கொடுக்கின்றோம், வரதட்சணை வாங்க மாட்டோம். ஏன்பா நீங்க எளிமையான கல்யாணம் முடிக்கிறீங்க? முகமது நபி சொன்னார்கள், இன்ன ஆலமனுக்காகி பரக்கத்தன் ஐசருகா மூனத்தன், அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த திருமணம் எதுவென்று சொன்னால் செலவு குறைந்த திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த திருமணம் என்று சொன்னார்கள். அதனால் செய்கிறோம். இப்படி எந்த ஒன்றாக இருந்தாலும் இஸ்லாம் என்ற பெயரில் நாம் சொல்வதாக இருந்தால் முகமது நபி சொன்னதை மட்டும்தான் நாம் செய்யணும். வேறு எந்த மனிதருடைய கருத்தையும் கடுகு அளவிற்கு கூட அணு அளவிற்கு கூட இஸ்லாம் என்று நாம் நம்பிவிட்டால் நாம முகமது நபியை இறை தூதராக ஏற்கவில்லை. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வை நம்பி எந்த ஆணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்ட பிறகு அல்லாஹ் இப்படித்தான் செய்ய அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் டைரக்டாக நம்ம கிட்ட சொல்ல மாட்டான், சொல்லவில்லை. அல்லாஹ் எப்படித்தான் சொன்னான்? முகமது நபி மூலமாக மட்டும்தான் சொன்னான். வேறு யார் மூலமாகவும் அல்லாஹ் சட்டங்களை தரவில்லை. அப்படி ஒருவன் நபிகள் நாயகத்தை தவிர மற்றவர்கள் மூலமாக அல்லாஹ் சட்டங்களை தந்தான் என்று நம்பினால் அவன் காஃபிர். அல்லாஹ் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்துல இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட பிறகு அதுல சுய விருப்பம் கொள்வதற்கு ஈமான் கொண்ட எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது. நீ அல்லாஹ்வை நம்பி இருக்கிறியா? நீ முகமது நபியை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? நீ ஈமான் கொண்ட பெண் என்று சொன்னால், நீ ஈமான் கொண்ட ஆண் என்று சொன்னால், முகமது நபி ஒன்றை சொன்ன பிறகு, அல்லாஹ் ஒன்றை சொன்ன பிறகு உன்னுடைய மனசுல வந்து சுய விருப்பம் கொள்வதற்கு உனக்கு உரிமை கிடையாது. நம்ம சமூகத்தில் அப்படி இருக்கிறோமா? ஒரு ஆள் மூத்தாயிட்டா, 40 ஃபாத்தியா, 10 ஃபாத்தியா, 7 ஃபாத்தியான்னு ஓதுறிய நம்ம சமுதாயம் செய்கிறார்கள். ஏன்பா இப்படி செய்கிறீங்க? என் மனசுக்கு பிடிச்சிருக்குது. உன் மனசுக்கு பிடிச்சா அது இஸ்லாமா? அது ஈமானா? இவர்கள் முகமது நபியை நம்பிக்கை கொண்டவர்களா? நம்ம சமூகத்துடைய பதில் என்ன? அவன் மனசுக்கு பிடிச்சா இஸ்லாம், அவங்க மனசுக்கு பிடிச்சா அது மார்க்கம். இதுதான் ஒரு ஈமானுடைய பண்பா? அப்போ முகமது நபியை ஏற்றுக்கொள் என்று சொன்னால், நாங்கள் ரசூலாவை நம்புகிறோம், நாங்கள் நாயகத்தை நம்புகிறோம், இப்படி சொல்லிவிட்டால் அது முகமது நபியை ஏற்றுக்கொள்வது கிடையாது. நபி சொன்னதை மட்டும்தான் நம்புவோம். நபி சொன்னதை எங்கள் சக்திக்கு உட்பட்டு பின்பற்றுவோம். பின்பற்றுதல்ல மனுஷங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். 100% யாராலையும் கரெக்டாக நடக்க முடியாது. நம்பிக்கை கரெக்டாக இருக்கணும். நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நபி சொன்னது மட்டும்தான் இஸ்லாம். இதில் யாராவது கடுகளவு தவறிட்டான் வச்சுக்கிடுங்க, அவங்க முஸ்லீம் கிடையாது அல்லாஹ்வுடைய பார்வையில். ஆனால் இன்றைக்கு எந்த அமைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், ஜாக்குங்கிற அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், இந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட கிடையாது. எப்படி கிடையாது? உள்ளத்தை போய் நாம் தோண்டி பார்த்தோமா, அவங்க வாயில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? குர்ஆனுடைய வசனத்துக்கு தப்பான வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். நீங்கள் ஜாக்கிரதை உள்ள மக்கள்கிட்ட போய் கேளுங்க என்ன சொல்கிறார்கள். நீங்கள் ஜாக்கிரதை உள்ள மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அவங்க பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? மக்களே, குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வமை யு ஷாக்கிக்கு ரசூல் மிம்பாதி மாத்த பையனுல ஹுதா ஒய்யத்தபி கைர சபீதில் முஃமினீன். ஒருவனுக்கு நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதருக்கு மாறு செய்து
மூமின்களுடைய பாதை அல்லாததை அவன் பின்பற்றினால் அவன் செல்லக்கூடிய வழியிலேயே செல்ல விட்டு ஜெகன்னம், அவன் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். இந்த ஆயத்தை சொல்லிட்டு அவங்க என்ன விளக்கம் சொல்லுவாங்க தெரியுமா? இஸ்லாத்துடைய அடிப்படை மூன்று, ஒன்னு தெரியுமா, ஒமையு ஷாக்கு ரசூல், இறை தூதருக்கு எவன் மாறு செய்கிறானோ, இறை தூதருக்கு மாறு செய்வது என்றால் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடப்பது. வயத்தபி கைர சபீதில் மூமினின், மூமின்களுடைய பாதை அல்லாததை எவன் பின்பற்றுகிறானோ. மூமின்களுடைய பாதை என்றால் என்ன தெரியுமா? அதுதான் சஹாபாக்களை பின்பற்றுறது, அதுதான் இமாம்களை பின்பற்றுறது, அதுதான் முன்னோர்களை பின்பற்றுகிறது. அப்போ இந்த ஆயத்துக்கு அவங்க எப்படி அர்த்தம் செய்கிறாங்க? சகாபாக்களை பின்பற்றுவதும் மார்க்கம் என்று அர்த்தம் செய்கிறார்கள், நல்லோர்களை பின்பற்றுவதும் மார்க்கம் என்று பொருள் செய்கிறார்கள். நல்லோர்களை மதிக்க வேண்டும், சகாபாக்களை மதிக்க வேண்டும். சகாபாக்கள் ஏன் உயர்ந்தவர்கள்? அவங்க ரசூலுல்லாவை மட்டும் பின்பற்றினார்கள், இதனால் சகாபாக்கள் உயர்ந்தவர்கள். சகாபாக்கள் ஏன் சொர்க்கத்திற்குரியவர்கள்? நபிகள் நாயகத்தை மட்டும் பின்பற்றினார்கள். ஆனால் இவங்க எப்படி நம்புறாங்க? குர்ஆன் ஆயத்துக்கு தப்பா அர்த்தம் செய்யறாங்களா இல்லையா? நாங்க வந்து குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்றுவோம், மற்றவங்க சொன்னதையும் பின்பற்றுவோம் அப்படின்னு ஆயத்தை அர்த்தம் செய்யறாங்க. அப்ப இவங்க நபியை நம்பியவர்களா? இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்கிறான், வமையு ஷாக்கு ரசூல் மிம்பதி மாத்த பையர் லகுல் ஹுதா, யார் தனக்கு நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதருக்கு மாறு செய்கிறானோ, இறை தூதருக்கு மாறு செய்து சபீலில் மூமினின், மூமின்களுடைய பாதை அல்லாத வழியை பின்பற்றுகிறானோ, இறை தூதருக்கு மாறு செய்வதுதான் மூமின் அல்லாதவங்களுடைய பாதை. குர்ஆன் பேசும்போது ஒரு செயலை சொல்லும் போது உறுதியாக சொல்வதற்காக அந்த செயலையும் சொல்லும், அதனுடைய எதிர்ப்பதத்தையும் சொல்லும் உறுதிப்படுத்துவதற்காக. இப்ப குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வலா தக்துமுல் ஹக்க, நீங்கள் உண்மையை பொய்யோடு கலக்காதீர்கள், உண்மையை மறைக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்வான். உண்மையை பொய்யோடு கலக்கிறது தான் உண்மையை மறைக்கிறது, உண்மையை மறைக்கிறது தான் உண்மையை பொய்யோடு கலக்கிறது. அப்போ ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? அதை வலிமையாக சொல்வதற்காக. இந்த மாதிரி உண்மையை பொய்யோடு கலக்கிற வேலையை நீங்கள் செய்யாதீங்க என்று சொல்வதற்காக, ஒரு செயலை செய்யக்கூடாது என்பதற்காக அதை நேர்மறையாகவும் சொல்லி எதிர்மறையாகவும் குர்ஆன் பேசும். உண்மையை பொய்யோடு கலக்காதீங்க, உண்மையை மறைக்காதீங்க. இது எதற்காக அல்லாஹ் சொல்கிறான்? ரெண்டும் ஒரு செயல்தான், உண்மையை மறைப்பது தான் உண்மையை பொய்யோடு கலப்பது, உண்மையை பொய்யோடு கலப்பது தான் உண்மையை மறைப்பது. இப்படி குர்ஆன் பேசும், ஒரு செயலை சொல்லி அதனுடைய எதிர்ப்பதத்தையும் சொல்லி காட்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வமன் அல்லாஹு மிம்மன் மனா மசாஜித் அல்லாஹ் அயுத்கர ஃபி ஹஸ்மு, அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுவதை, அல்லாஹ்வுடைய பெயர் நினைக்கப்படுவதை தடுத்து அதை பாழாக்க முயல்பவனோட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ்வுடைய பெயர் துதிக்கப்படுவதை தடுப்பதுதான் பாழாக்குவது. பாழாக்குவது என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுவதை தடுப்பது. அப்ப குர்ஆன் ஒன்றை சொல்லிவிட்டு அதை உறுதிப்படுத்துவதற்காக அதனுடைய எதிர்மறை கருத்தையும் குர்ஆன் சொல்லும். அந்த மாதிரி அல்லாஹ் பேசுறான், யார் வந்து தனக்கு நேர்வழி தெளிவான பிறகு, நேர்வழி என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள சட்டம், அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள சட்டம் தெளிவான பிறகு மூமின்களுடைய பாதை அல்லாத வழியை பின்பற்றுகிறானோ, மூமின்களுடைய பாதை எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால் அதற்கு அப்படியே கட்டுப்படுவது மட்டும்தான் மூமின்களுடைய பாதை. மூமின் என்றால் யார்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னமா கான கவுலல் மூமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அயகூலு சமிஅனா வ அதனா. மூமின்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் என்றால், அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், சமீனா வாத்தாயனா, நாங்கள் செவியேற்றோம், நாங்கள் கட்டுப்பட்டோம்.
அப்ப மூமின் என்றால் யார்? அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால், அதற்கு அப்படியே கட்டுப்படக்கூடியவன் மட்டும்தான் முஸ்லிம். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ளாதவன் தான் மூமின். அப்ப மூமின்களுடைய பாதை என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவது மட்டும்தான். அப்ப இந்த மாதிரி நம்பிக்கை இஸ்லாத்தில் கடுகளவு சட்டமாக இருந்தாலும், சிறிய சட்டம் முதல் பெரிய சட்டம் வரை எந்த சட்டமாக இருந்தாலும் நபி சொன்னதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற கொள்கையில் யார் இருக்கிறான்? நம்முடைய தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் இருக்கிறோம். இந்த கொள்கை தான் மறுமையில் காப்பாற்றும். முஹம்மது ரசூல் தான் வாயில் சொன்னா போதாது, ரசூலுல்லாஹ் சொன்னதை மட்டும் பின்பற்ற வேண்டும். நபி சொன்னதுக்கு மாற்றமான காரியங்களை புறக்கணிக்க வேண்டும். நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வை பற்றி சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்தில் நம்முடைய சமுதாயம் முன்னேறணும் வச்சுக்கிடுங்க, உலகத்தில் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, அந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் முஹம்மது நபியுடைய வாழ்க்கையை தவிர வேறு யாருடைய வாழ்வை பின்பற்றினாலும் கண்டிப்பாக இந்த சமுதாயம் முன்னேறாது. இதை எப்படி நாம் சொல்கிறோம்? இதை நாம் வந்து நம்பிக்கையாக மட்டும் சொல்லவில்லை, இதுதான் உண்மையும் கூட. முஹம்மது நபியுடைய அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, இந்த வாழ்க்கையை தவிர வேறு யாருடைய வாழ்வையை பின்பற்றினாலும் ஒரு சமூகம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது, மறுமையில் நிம்மதியாக வாழ முடியாது. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிடுங்க, தமிழ்நாட்டில் சில கட்சிகள் இருப்பாங்க, ஜாதி வெறி கூடாதும்பாங்க. ஜாதி வெறி கூடாதுன்னு சொல்லிட்டு இனவெறி மொழி வெறி அவங்க பேசுவாங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாம்பாங்க. ஏன்னா ஜாதி கூடாது நீடா, ஜாதியினால உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கற்பிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, நீ ஏண்டா தமிழ் மொழி பேசுனா ரொம்ப பெருசு, கன்னட மொழி பேசுனா அவன் கெட்டவன் ஏன் சொல்றேன், கர்நாடக மொழிக்க கர்நாடக தமிழ்நாடு தண்ணி கொடுக்க மாட்டேங்கான், ஏண்டா தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறேன், நாங்கள் தமிழர்களுக்கு கொடுக்க மாட்டோம், கர்நாடகம் வேற தமிழ்நாடு வேற, அவங்க எங்க எதிரிங்கிறான். சரி, இனவெறி, இனவெறி இருக்கிறதா இல்லையா? தமிழ கர்நாடக மொழி வெறி இருக்கிறதா இல்லையா? அப்போ ஒரு அமைப்பிலேயே ஜாதி வெறி கூடான்னு சொல்றான், நீ சாதியினால சாகாதன்னு சொல்றான், அவன் என்ன செய்யறான், ஜாதி வெறி கூடாது மொழியை நாங்கள் என்ன செய்வோம் அடிச்சுக்கிட்டு சாவோங்கிறாங்க. ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு உயிரையும் மனித உயிர் என்று பார்ப்பதற்கு வழிகாட்டிய ஒரே மார்க்கம் எது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கம் மட்டும்தான். உலகத்தில் நபிகள் நாயகத்திற்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் இந்த தத்துவத்தை சொன்னது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் இறுதியாக வந்த இறை தூதர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உலகத்தில் யாரும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா? யா ஐயுவன் நாஸ், மக்களே, உங்களுடைய இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், உங்களுடைய தந்தை ஒரே ஒரு தந்தை தான். இப்படி உலகத்தில் யார் சொல்ல முடியும்? சொல்றாங்க பாருங்க, சும்மா சொல்லுவாங்க ஒன்றே குலம் ஒருவனை தேவன் சொல்லி, பேச்சில் சொல்லுவாங்க, நடைமுறைப்படுத்தி காட்டினார்களா? நடைமுறைப்படுத்தி காட்ட முடிகிறதா? பேச்சில் இருக்கும், ஆனால் இஸ்லாம் ரசூல் அப்படி இல்லை, நபிகள் நாயகம் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். லா ஃபலுல் அரபியின் அலா அஜமியின், ஒரு அரபி அல்லாதவனை விட அரபிக்கு எந்த சிறப்பும் கிடையாது, ஒரு கருப்பனை விட வெள்ளையனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள் மட்டும்தான் சிறந்தவர்கள், இறைவனுக்கு பயந்து வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் சிறந்தவர்கள் என நபிகள் நாயகம் சொன்னார்கள். கருப்பின அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களை முஸ்லிம்களுக்கு தலைவராக்கி காட்டினார்கள். மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் சாதாரண தொண்டர்களை ஒருவனாக வாழ்ந்து காட்ட செய்தார்கள். இந்த மாதிரி ஒரு சமூக புரட்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை தவிர வேறு யாருடைய வாழ்க்கையிலும் எடுக்கவே முடியாது. எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் நமக்கு தந்த
குரான் ஹதீஸ்ல இது தீர்வு இருக்குதா இல்லையா? எந்த பிரச்சனையை கொண்டு வாங்க, உலகத்தில் ஏற்படக்கூடிய நவீன பிரச்சனைகள் வேறு யாருடைய புக்கை நீங்க படிச்சும் தீர்ப்பு சொல்ல முடியாத சவால், உலக சவால் விடுறோம். ரசூலுல்லாஹ் தவிர இஸ்லாமிய அறிஞர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய சகாபாக்களாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் நமக்கு தந்த குர்ஆன், நபிகள் நாயகத்துடைய ஆதாரபூர்வமான வாழ்க்கை, இந்த இரண்டிலும் தவிர எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வாழ்வை காட்ட முடியுமா? யாரை காட்ட? இது வந்து வாய் ஜாலத்திற்காக பேசவில்லை, நடைமுறை உண்மை. அறிஞர்களாக இருந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாக சித்தரிக்கலாம், தவறாக சித்தரிப்பாங்க. இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை போதிக்கிறது, குர்ஆன் தீவிரவாதத்தை போதிக்கிறது, முகமது நபி அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க, தவறாக சித்தரிப்பார்கள். முகமது நபியுடைய ஆதாரபூர்வமான வாழ்க்கையை கண் முன்னால் கொண்டு வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எடு ரசூலாவுடைய வாழ்க்கை, எடு ரசூலாவுடைய வரலாற்றை புரட்டி அறிஞர்களுக்கு முன்பாக நீ வந்து நிரூபிச்சு காட்டு. நபிகள் நாயகம் இப்படி நடந்த தப்பு அப்படின்னு சொல்லு, நிரூபிச்சு காட்ட முடியுமா? நபிகள் நாயகத்தை போன்று அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை உலகத்தில் எந்த மனிதனும் வாழ்ந்து காட்டவில்லை. படைத்த ரப்பு சொல்றா, இன்னக்கல அலா குலுக்கினாலையும், நபிகள் நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வாழ்வும் சொல்லும் பாதுகாக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கொண்டு வாங்க. ஒரு அரசியல்வாதி இருப்பாங்க, ஒரு அரசியல் பானா சிதம்பரம், ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறேன். அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, மத்திய நிதியமைச்சர் பெரிய பொருளாதார மேதை, சரிப்பா அவருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. சுப்பிரமணிய சுவாமி கம்ப்ளைண்ட் பண்ணுறார், என்னது இந்தியாவுடைய அவர் நிதியமைச்சராக இருக்கும்போது உஸ்பெகிஸ்தான் பெண்களுக்காக பல கோடிகளை செலவு செய்கிறார் அப்படின்னு சொல்லி. மோடி எடுத்துக்கிடுங்க, இவரை வந்து ஏதோ வெளிப்புற வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வாழ்க்கை அப் டு பாட்டம் ஆதாரபூர்வமாக சத்தியமணி சொல்ல சொல்லுவோமா? சத்தியமணி சொல்ல சொன்னால் ஒவ்வொருவனுடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் சொல்ல முடியாத அசிங்கங்கள், ஆபாசங்கள், அநியாயங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் உலகத்தில் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும். சவால் நபியுடைய வாழ்க்கையை மாதிரி புனித வாழ்க்கையை காட்ட முடியும். பொய்க்கு நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. காந்தியடிகள்கிட்ட ஒரு அம்மா வந்து பிள்ளையை தூக்கிட்டு வந்தாங்களாம், என் பிள்ளை நிறைய சீனி சாப்பிட்றான். அப்போ காந்தியடிகள் இந்த கதை எல்லாரும் சொல்லுவாங்க, ரசூலாவும் சொல்லுவாங்க, காமராஜரும் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் இந்த கதையை அடிச்சு விடுவாங்க, பொய் தானே. அப்போ அவர் சொன்னாராம், 40 நாள் கழிச்சு வாங்கன்னாராம். 40 நாள் கழிச்சு வந்தவொடனே சீனி சாப்பிட்டு அந்த பிள்ளைக்கு சொன்னாராம் காந்தியடிகள். காந்தியடிகள் ஏன் தெரியல, ஏன் சொன்னார் தெரியுமா? ஏன்பா சொன்னார், அவர் நிறைய சீனி சாப்பிட்டாராம். இது யார் பார்த்தா? காந்தி இப்படி சொன்னாருங்கிறத யார் பார்த்தா? நிறைய கதை கட்டி வச்சிருப்பாங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டால் கதையாக தான் இருக்கும், பொய்யாக தான் இருக்கும். அறிவிப்பாக தொடரோடு காட்ட முடியுமா? இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு பாதுகாக்கப்பட்ட ஒரே மனிதர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபியாக அனுப்பப்பட்டதை அதை எப்படிப்பட்ட அற்புதமான உதாரணத்தோடு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. நம்முடைய சமுதாயம் இப்படி நம்ம நம்புறமான்னு பாருங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மசலி ஓ மசலுக்கும் க மசலி ரஜுலின், எனக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த தனி மனிதர் மட்டும்தான், வேற யாருக்கும் இந்த உதாரணத்தை சொல்லவே முடியாது, சொன்னால் அவன் மூமினாக இருக்க முடியாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, எனக்கும் பிற மக்களுக்கும், நபிகள் நாயகம் தவிர வேற உள்ள அனைத்து மக்களுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? க மசலி ரஜுலின் ஔக்கதனாரன், ஒரு மனிதன் நெருப்பை மூட்டுகிறான், நெருப்பை மூட்டுறோம், ஒரு விளக்கில் உள்ள நெருப்பை பத்த வைக்கிறோம், நெருப்பை மூட்டினால் ஃபஜஅல் ஜனாதிபு வல் ஃபராஷு யகானு ஃபியா, ஒரு நெருப்பை நாம் மூட்டும் போது, உதாரணத்துக்கு ஒரு விளக்கு வச்சுக்கிடுங்க, அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கை நாம் மூட்டும் அதை பற்ற வச்சு என்ன செய்யும்? விட்டில் பூச்சிகள் ஈசல்கள் என்ன செய்யும்? அந்த நெருப்பை நோக்கி வரும். அந்த விட்டில் பூச்சி என்ன நினைக்கும்?
இந்த நெருப்பு நமக்கு ஒளின்னு நினைக்கும். வீட்டில் பூஜை நினைக்கும், இந்த நெருப்பு நமக்கு ஒளின்னு நினைக்கும். ஆனால் அது அந்த நெருப்பை நோக்கி வெளிச்சம் என்று நம்பி வரும், அந்த நெருப்பிலே கருகி அது செத்து போய்விடும். அப்ப நபிகள் நான் சொல்றாங்க, மக்களாகிய நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுக்கு எது நல்லது உங்களுக்கே தெரியாது. நமக்கு எது நல்லது என்று நமக்கே தெரியாது. ஒரு ஈசல் எப்படி தீ எரியும் போது அந்த தீயை வெளிச்சம் என்று நம்பி அந்த நெருப்பிலே பட்டு அது கருகி சாகிறதோ, அதுபோன்று நீங்கள் உங்களை அழிக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி நீங்கள் விரைந்து செல்வீர்கள். ஒவ்வொரு எதுப்புகுண்டானுகா, அப்படி ஒரு தீ எரியும் போது ஒரு மனிதன் நின்று கொண்டு அந்த ஈசல்களையும் அந்த சின்னஞ்சிறிய பூச்சிகளையும் அந்த நெருப்பில் விழாதவாறு தடுக்கின்றானே, அந்த மனிதன் தான் நான். மக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் ஈசல்களை போன்றவர்கள், நீங்கள் பூச்சிகளை போன்றவர்கள். எந்த வெளிச்சமும் உங்களை பாதுகாக்கும் என்று நம்பி அதை பின்பற்றி அதிலே போய் விழுந்து மாண்டு போகக்கூடியவர்கள். இறை தூதராகிய நான் அந்த நெருப்பை நோக்கி செல்லக்கூடிய உங்களை தடுக்கக்கூடியவன், உங்களை காப்பாற்றக்கூடியவன். ஆஹிதுன் பி ஹுஜுசிக்கும், மக்களே உங்களுடைய சட்டையை பிடித்து நெருப்பில் போய் விழுந்து விடாதீர்கள் என்று நான் தடுக்கிறேன். என்னுடைய கையை விட்டும் நீங்கள் தவறி விட பார்க்கிறீர்கள், பாய்ந்து செல்கிறீர்கள். நபியான சொல்றான், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயம் எப்படி இருக்குதான்? நபிகள் நாயகம் நம்முடைய நன்மைக்காண்டி அதை செய்யாத இதை செய்யாத தடுக்கிறாங்க. ஒரு தீ எரியுது, சட்டையை பிடிச்சி இருக்கிறாங்க, போய் உலாதுடா, தீடா, செத்து போயிடுவடா. நீங்க என்ன செய்றீங்க? நபி வழியா, நபி என்ன சொல்றது என்று சொல்லி என்னுடைய கையை உதறிவிட்டு தீயில் போய் வழிகிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வழியை பின்பற்றாதவனை எப்படி சொல்கிறார்கள்? எரிகின்ற நெருப்பில் விழுந்து சாகக்கூடியவன், அழிந்து போகக்கூடியவன், நபி வழியில் நிற்பவன் மட்டும்தான் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடியவன். நீ சமூகத்தில் என்னுடைய விளைவை பார்க்கலாமா இல்லையா? ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். என்ன உதாரணம்? நபியா நாயகம் சொன்னாங்க, ஒரு பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் திருமணம் என்று வந்துவிட்டால் செலவு கம்மியாக பண்ணுங்க. சொன்னார்கள், இன்ன ஆயிலமனுக்காகி பரக்கத்தன் ஐசருகா மூனத்தன், அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த திருமணம் எதுவென்று சொன்னால் செலவு குறைந்த திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தின திருமணம். நான் ஒரு பணக்காரனாக இருக்கிறியா, கல்யாணத்தில் செலவு கம்மியாக பண்ணு. நீ சொந்தக்காரங்க சாப்பாடு வைக்க போறியா? கல்யாணம் அல்லாத நிகழ்ச்சியில் மார்க்கத்துக்கு மாற்றம் இல்லாமல் உன் சொந்தக்காரங்களை ஃபுல்லாக கூப்பிட்டு நீ சிக்கன் 65 கொடு, ஆட்டுக்கறியை ஆக்கி கொடு, மாட்டுக்கறியை வறுத்து கொடு, பிரியாணி ஆக்கி கொடு. சாப்பிட்டா தப்பா? சாப்பிட்டா தப்பு கிடையாது, நல்ல வசதி தான், சாப்பிடலாம். ஆனால் நீ பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கல்யாணம் முடித்தா செலவு கம்மியாக முடியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஒரு சுன்னாவை இந்த சமுதாயம் புறக்கணித்த காரணத்தினால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நாம் உணர முடியுதா? நம்ம உணர முடியாது. ஏன் உணர முடியாது? ஒரு சின்ன அளவாக இருந்துன்னு வச்சுக்கிடுங்க, பாதிப்பு எங்கே போதும் தெரியும். ஒரு சின்ன ஒரு மண்ணை வந்து நீங்கள் வட்டமாக வச்சு சாந்து குலைக்கிறாங்களா இல்லையா, தண்ணியை நடுவில் ஊற்றுவாங்க, அப்படி சின்ன அணை கட்டுவாங்க. சின்ன அணையாக கட்டும் போது எங்கன்னா உடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பெரிய ஆற்றை வந்து அணை போட்டு நிப்பாட்டோம், பெரிய ஆறு வெள்ளம் பாஞ்சி வருது, பாஞ்சி வரும்போது அது அணை போட்டு தடுக்கிறோம் வச்சுக்கிடுங்க, எங்கே உடைக்கும் கண்டுபிடிக்க முடியுமா? பக்கத்திலே உடைக்கும், தூரமாக கூட என்ன செய்யும், உடைக்கும். அப்போ ரசூலாவுடைய இந்த ஒரு வழிகாட்டுதலை இந்த சமுதாயம் புறக்கணித்த காரணத்தினால், ஆடம்பர திருமணங்களிலே அழிந்து போகக்கூடிய காரணத்தினால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நாம் உணர முடியாது. சமூகம் அந்த பாதிப்பை அடைந்து கொண்டு தான் இருக்கிறது. என்ன பாதிப்பு? கட்டிய கணவன் வெளிநாட்டுக்கு போகும்போது நைட்டில் பயணம் போக போறாரு, அசரில் உட்காந்து அழ ஆரம்பித்தான். அவர் உட்கார்ந்து அழுவார், இவ உட்கார்ந்து அழுவாக, ஏமா இப்படி அழுவுறீங்க? அவர் வெளிநாட்டுக்கு போறாரு, வெளிநாட்டுக்கு ஏன் போறாரு? சம்பாதிக்க போறாரு. சரி, எல்லாரும் சம்பாதிக்க மட்டும்தான் போறாங்களா? வெளிநாட்டுக்கு நம்ம சமுதாயம் போத
எல்லாம் சம்பாதிக்க மட்டும்தான் போறாங்களா? எதற்கு சம்பாதிக்க போகிறார்கள்? அவனுக்கு நாலு பொட்டப்புள்ள இருக்குது, வரதட்சணை கொடுக்க வேண்டும், திருமணம் முடித்தால் மணமகன் வீட்டிற்கு பண்ட பாத்திரங்களை கொடுக்க வேண்டும். இதற்காக செல்லக்கூடியவர்கள் தான் 60% பேர். வயிற்று சாப்பாட்டுக்கு போறவங்க எத்தனை பேர் தான் இருப்பான்? 40 பேர் தான் இருப்பான். அவன் நினைச்சா 100 பேரும் ஊர்ல உட்கார்ந்து வயிற்றுக்கு சம்பாதிக்க முடியும். எதுக்காக வெளிநாட்டுக்கு போறான்? கட்டிய மனைவியை பிரிந்து, பெத்த பிள்ளையை பிரிந்து வெளிநாட்டில் போய் பாலைவனத்தில் சாகிறார்களே, இதற்கு என்ன காரணம்? இந்த திருமணம் என்பதை நாம் ஆடம்பரமாக, அனாச்சாரமாக, லட்சக்கணக்கில் இந்த சமுதாயம் ஆக்கி வைத்ததே அதுதான் காரணம். நாம் சந்தோஷமா செய்யணும் கல்யாணமா? 1 லட்சம் ரூபாய்க்கு பந்தல போடு, 10,000 ரூபாய்க்கு சாப்பாடு போடு. ஏன்டா நீ சந்தோஷமா செய்யல? உன்னுடைய கணவனோடு உன்னால் வாழ முடிந்ததா? உன்னுடைய மனைவியோடு உன்னால் வாழ முடிந்ததா? இந்த நிரந்தர பிரிவுக்கு என்ன காரணம்? கல்யாணம் முடிப்பார் 25 வயசுல, 50 வயசுல ஊர்ல இருந்து உட்காருவாரு, 50 வயசுக்கு போய் என்னத்தை வாழ்ந்துருவாரு? அப்ப இவ்வளவு இந்த இடைவெளியில் மனைவியோடு வாழ்ந்த ஆண்டுகள் 1 வருஷம் 2 வருஷம், கல்யாணம் முடிச்சு 25 வருஷம். அந்த 1 வருஷம் 2 வருஷத்துல தான் 4 பிள்ளைய பெற்றிருப்பார். எண்ணி பார்த்தா இது சமூகத்துக்கு ஏற்பட்ட சாபக்கேடு தானே? இந்த கல்யாணத்தை நீங்க எளிமைப்படுத்தி பாருங்கள், ஒட்டுமொத்த சமுதாயம் முடிவெடுங்க. கல்யாணத்துல வரதட்சணை கூடாது. மாப்பிள்ள தான் செலவு பண்ணணும், ரசூலாவுடைய வாழ்க்கை கொண்டு வாங்க. பெண்ணுக்கு மகள் கொடுக்க வேண்டும். வலிமாவிலிருந்து என்னத்தை இருக்குதோ அதை கொடு. கல்யாணத்தை மகரிப்புல ஆரம்பிச்சு அரை மணி நேரத்தை முடிக்கிற விஷயமா நபிகளின் காலத்துல இருந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய பரக்கத்துகளை பாருங்கள். எத்தனை உயிரிழப்புகள் ரசூலாவுடைய ஒரு சுண்ணத்தை மீறிய காரணத்தினால். ஒரு ஊர்ல, என் கடை நல்லதான், ஒரு சகோதரன், அக்கா தங்கச்சி 2-3 பேர், அவங்களுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் முடிச்சுட்டா கடன் வட்டிக்கு வேற வாங்கியிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போறார், கடன் வாங்கி போறார் வெளிநாட்டுக்கு. வெளிநாட்டுக்கு போனா அங்க போய் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் ஆகுது, உடம்பு சரியில்லாம போகுது. என்னன்னு போய் செக் பண்ணா கேன்சர். சரி, கேன்சர் தானே, கேன்சருக்கு ஆரம்பத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா கொஞ்ச காலம் நிம்மதியாக வாழ முடியும். அந்த பையன் சொன்னார், எங்கள் அக்கா தங்கச்சி கல்யாணம் முடிச்சு கொடுத்து நிறைய கடனாக இருக்குது, இந்த டயத்தில் நான் ஊருக்கு போனால் கடனுக்கு வட்டிக்குமே வட்டி போட்டு ரொம்ப சிரமமாயிரும், இந்த கேன்சர் நோயை ஊரில் சொல்லாதீங்கன்னு சொல்லி கேன்சரோடு இருந்து முத்தி சில மாதங்களில் அந்த பாடி தான் ஊருக்கு வந்துச்சு. இப்படி எத்தனை குடும்பம்! புளியங்குடியில் ஒரு குடும்பம் தற்கொலை செய்து கொண்டது. நாம் நினைக்கிறோம் கடன் தொல்லையாக தற்கொலை பண்ணிட்டாங்க, வட்டி வாங்கி தற்கொலை பண்ணிட்டாங்க, இப்படி நாம் நினைக்கிறோம். எத்தனையோ ஆஸ்பத்திரியில் 1000கணக்கான நோயாளிகள் அவங்க மருத்துவம் செய்வதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் கிடக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் ஐயோ பாவம் ஏழன், அவங்க வாழ்க்கையை புள்ள எடுத்து பாருங்க. கல்யாணத்தில் சம்பாதிச்ச சம்பாத்தியம் அனைத்தையும் திருமணம் என்ற பெயரிலே இந்த சமுதாயம் நாசமாக்கியதன் விளைவு நோய் ஏற்படும் போது ட்ரீட்மெண்ட் எடுக்க காசு இல்லை. கல்யாணத்தை நபி வழிக்கு மாற்றமாக நடத்தினார்கள், வட்டி குட்டி போட்டு குடும்பமே தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்வு. ஒரு பொட்டப்புள்ள பிறந்துச்சுன்னா முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்து அடுத்து ஒரு பெண் குழந்தை பிறந்தால் சந்தோஷம். முதல்ல ஒரு பெண் குழந்தை, 2வது பெண் குழந்தைனா மூஞ்சி இருகுது, 3வது பொட்டப்புள்ளனா ரொம்ப கஷ்டமாக போகுது. ஆம்பளை பிள்ளைக்காண்டி ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க, ஆனால் பெரும்பாலும் பெண் குழந்தை பிறந்தால் எதுக்கு மூஞ்சி இருக்குது? அந்த பிள்ளையை கட்டி கொடுக்கணுமே, அந்த பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்கணுமே, எவன் கையில் பிடிச்சி கொடுக்கறது? அப்போ இந்த சமூகம் நபி வழியை புறக்கணித்த காரணத்தினால் தானே பெண் குழந்தை பிறந்தால் முகம் இருண்டு விடுகிறது. நபிகள் நாயகம் சொன்ன உதாரணம் சரியாக இருக்குதா? இப்படி ஒவ்வொரு சுன்னத்திலையும் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை இந்த சமுதாயம் விட்ட காரணத்தினால் இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் லஞ்சம் கிடையாது, ஏராளமான பாதிப்புகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறை தூதர் என்பதை எப்படி சொல்லி காட்டுறாங்க பாருங்க. நாம் நபிகள் நாயகத்தை மட்டும்தான் இறை தூதராக நம்ப வேண்டும், அவங்களுடைய வாழ்க்கை மட்டும்தான் நம்மை பாதுகாக்கும். யாருடைய வாழ்க்கையும் நம்மை பாதுகாக்காது. ரசூலை எவ்வளோ அற்புதமான உதாரணத்தோடு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. சைவுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டு இந்த ஈசன் உதாரணம் ஒரு உதாரணம், நபியான இன்னொரு உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. இன்னமா மசலி
வமஸலுமா பாஸலியல்லாஹு பிஹி கமஸலி ரஜுலின். அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பியிருக்கிறானே, அதனுடைய உதாரணம் என்ன தெரியுமா? நபியா நான் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனுஷனை எதிரி கூட்டம், நம்ம ஒரு ஊரில் வாழ்கிறோம், எதிரி கூட்டம் தாக்க வர்றாங்க, அந்த எதிரி கூட்டம் என்ன செய்கிறாங்க, நம்ம ஊரை நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலை வந்து ஒருத வந்து சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அந்த எதிரி கூட்டம் அவனை பிடிச்சி அவனை கையை காலை வெட்டி கையை வெட்டி அவனுடைய ஆடையெல்லாம் நிர்வாணமாக்கி கையில் ரத்தம் சொட்ட சொட்ட நிர்வாணத்தோடு ஊருக்கு வர்றான். ஏ என்னப்பா இப்படி வந்துட்ட, எதிரி கூட்டம் வந்துட்டாங்க நம்மளை தாக்க போகிறாங்க. இந்த கோலத்தில் ஒருத்தன் வந்து சொன்னால் நாம் எதிரி வந்துட்டான் நம்புவோமா நம்ப மாட்டோமா? ஒருத்தன் என்ன செய்கிறான், கை வெட்டப்பட்டு ரத்தம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கும்போது நிர்வாணமாக ஓடி வர்றான். என்னாச்சுடா உனக்கு, நம்ம கூட்டத்தை அழிக்க வர்றாங்க, எதிரி வந்துட்டான், கிட்ட வந்துட்டான், நான் தப்பிச்சு வர்றேன். இப்படி ஒருத்தன் வந்து சொன்னால் நாம் நம்புவோமா நம்ப மாட்டோமா? யாராவது மறுப்போமா? பொய் சொல்கிறான், இவன் விட்டடிக்கிறான்னு சொல்லுவோமா? உடனே நம்பும். ஆகா, இவன் மானத்தை நிர்வாணமாக ஓடி வந்திருக்கிறான், கையில் ரத்தம் சொட்ட ஓடி வர்றான், இவன் சொல்கிறது 100% உண்மை, நாம் என்ன செய்வோம் நம்புவோம். நவீன சொல்கிறாங்க, நான் எப்படிப்பட்ட இறை தூதர் தெரியுமா? ஒரு மனிதன் அத்தா கோமன் யா கௌமி இன்னி ராயுத்துல் ஜெய்ஷ பி ஐனைய வ இன்னி அன நதீரல் ஒடியான், என்னுடைய சமுதாயமே எதிரிப்படையை பார்த்து விட்டேன், அந்த எதிரிப்படை என்னுடைய கையை வெட்டி என்னுடைய ஆடையெல்லாம் கலைந்து விட்டார்கள், நான் நிர்வாணமாக நிற்பதை பார்க்கவில்லையா, இதோ எதிரிப்படை வந்து விட்டார்கள் என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் சொல்வதை அந்த சமுதாயம் மறுப்பார்களா? மறுக்க மாட்டார்கள். அந்த சமுதாயம் என்ன செய்வார்கள்? ஃபன்னஜா, ஐயோ நாம் தப்பிக்க வேண்டும் தப்பிக்க வேண்டும் என்று ஓடுவார்கள். எந்த கூட்டம் தப்பிக்கும்? நபியா நான் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு எதிரிப்படையை பற்றி எச்சரிக்கை பண்ணும்போது ஃபதாஉ தாயிஃபத்து மின் கௌமி, அவனுடைய அந்த எச்சரிக்கையை அவனுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் நம்பி, ஆமாம் இவன் உண்மையை தான் சொல்கிறான், இவன் வந்திருக்கக்கூடிய கோலம் அது உண்மை சொல்லக்கூடிய கோலம் என்று ஒரு கூட்டம் அவனை கட்டுப்பட்டு ஃபஅத்லஜு, இரவு நேரம் என்று கூட பார்க்காமல் ஃபந்தலகு அலா மஹ்னியும், தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இரவோடு இரவாக தப்பிச்சு ஓடுறாங்க. எதிரிப்பட வந்துருச்சு, ஒருத்தவன் தகவல் சொல்கிறான், ஆகா இது வந்து உண்மையான தகவல் என்று நம்பியவர்கள் செய்கிறாங்க, தப்பிச்சு ஓடுறாங்க, நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு போகிறாங்க. இன்னொரு கூட்டம் அப்படி ஓடுனா ஃபநஜவ், அவங்க தப்பிச்சு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒருத்தன் கை வெட்டி நிர்வாணத்தோடு வர்றான், எப்போ எதிரிப்பட வந்துருச்சு தப்பிச்சு போங்கடாங்கிறான். அப்போ ஒரு கூட்டம் செய்து ஃபகத்தப தாயிஃபத்து மின்ஹும், அவனுடைய சொல்லை ஒரு கூட்டம் பொய்யென கருதுகிறார்கள். ஃபஅஸ்பஹு மக்கானஹும், அவர்கள் அந்த ஊரிலேயே காலை பொழுதை அடைகிறார்கள். ஃபஸபஹஹுமுல் ஜைஷ் ஃபஅஹ்லகஹும் வஜ்தாஹஹும், அந்த எதிரிப்படை காலை நேரத்தில் அந்த ஊருக்கு வந்து அவர்களை ஒருவர் விடாமல் வேரோடு அழித்து விடுகிறது, அவர்கள் அழிந்து போய் விடுகிறார்கள். அதுபோன்று எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு மனிதன் தான் நான். நபிகள் நான் சொல்றேன், மக்களே ஃபதாலிக மஸலுமன் அதானி ஃபத்தபா மா ஜூதுபி, இந்த உதாரணம்தான் எனக்கு கட்டுப்பட்டு நான் கொண்டு வந்த சத்தியத்தை பின்பற்றுகிறானே அவனுடைய உதாரணம். நபியானே அபு ஹனீஃபா கொண்டு வந்த சத்தியம் ரசூலா சொல்லலை, அபூபக்கர் சித்திக் கொண்டு வந்த சத்தியம் நபியானே சொல்லவில்லை, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த சட்டம் நபியானே சொல்லவில்லை. நபியானே சொன்னார்கள், எனக்கு கட்டுப்பட்டு நான் கொண்டு வந்த சட்டத்தை பின்பற்றுகிறானே இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எதிரிப்படையை பற்றி எச்சரிக்கப்படும் போது அந்த இரவிலேயே கிளம்பி சென்று தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொண்டானே அந்த மக்கள். ஒமசலுமன் அசானி ஒகல்தபிமா ஜீவத்துபியும் ஹக், எவன் எனக்கு நான் கொண்டு வந்ததை பொய்யென கருதி எனக்கு மாறு செய்தானோ அவன் எதிரி படையினால் ஒருவர் விடாமல் அடிக்கப்பட்ட மக்களுடைய உதாரணத்தை போன்றவன். இதை தூதருடைய வாழ்க்கை நம்மை காப்பாற்றக்கூடிய வாழ்க்கை. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை பிள்ளைக்கு போச்சு பாருங்க, பெண் குழந்தையாக இருந்தாலும்
வீதியில் போகும்போது தலை உயர்த்தி இஸ்லாம் தடுத்ததை பார்க்காது. ஏன் பார்க்காது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லில் மூமினாத்தி யகுதுன்ன மின் அபுசாரிஹின்ன, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். அந்த குர்ஆனை நபிகள் நாயகம் தந்தார்கள். நான் இறை தூதருடைய வாழ்வில் வாழக்கூடிய ஒரு பெண், நான் இறை தூதர் எவற்றை பார்க்க கூடாது சொன்னார்களோ அதை பார்க்க மாட்டேன் என்று ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய பார்வைக்கு இறை தூதர் சொன்ன தடைகளை பேணி வாழ்ந்தால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், ஒரு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் நபிகள் நாயகம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு பெற்ற பிள்ளை விளங்கி நடந்தால் அந்த குடும்பம் நிம்மதி பெறுமா இல்லையா? நபிகள் நாயகம் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொன்னார்களே, இதே ஒரு பிள்ளைகள் விலகி நடந்தால் அந்த தந்தைக்கு நல்லதா இல்லையா? ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை எப்படி நடக்க வேண்டும் என்று வளர்க்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் வழிகாட்டினார்களே, அந்த வாழ்க்கையை பின்பற்றினால் பிள்ளைகளுக்கு நல்லதா இல்லையா? ரசூலம் அழிஞ்சு போகக்கூடிய வழியா சொன்னாங்க, தலாக்கை எப்படி வேணும் ரசூலமுக்கு அழகா சொன்னாங்க, தலாக்குடைய சட்டங்களை. அந்த ஒரு சட்டத்தை இறை தூதருக்கு மாற்றமாக தலாக் 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 என்று சொன்னால் அவள் மனைவி பந்தத்தை விட்டு பிரிந்து விடுவாள் என்று உண்டாக்கிய காரணத்தினால் இன்றைக்கு இஸ்லாத்திற்கு உலக அளவில் இழிவு தேடி கொடுத்தோமா இல்லையா? தலாக்குடைய சட்டத்தை குர்ஆன் சொல்ற மாதிரி, நபிகள் நாயகம் சொல்ற மாதிரி நம்மோடு விவாதிக்க வந்தால் ரசூலுல்லா காட்டிய அற்புத வழியை போன்று உலகத்தில் எவனும் காட்ட முடியாது. அவ்வளோ அற்புதமான சட்டம் நாம மாத்தி வச்சிருக்கிறோம். சமூகத்துக்கு ஏற்பட்ட இழிவு என்ன? ரசூலுல்லா வட்டியை தடுத்தார்கள். வட்டியை நாம் வாங்கக்கூடிய காரணத்தினால், இந்த சமுதாயம் வட்டியில் விழுந்த காரணத்தினால் சமூகத்துக்கு ஏற்பட்ட இழிவு என்ன? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ரசூலுல்லா ஜக்காத் கொடுக்குமாறு வழிகாட்டினார்கள். இந்த சமுதாயம் ஜக்காத் கொடுக்காத காரணத்தினால் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட இழிவு என்ன சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய இழிவுகளை நாம் சந்தித்திருக்கிறோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லா முகமது ரசூலுல்லாவுடைய மாநாடு என்பது நம்முடைய சமூகத்தை இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாக்கக்கூடிய மாநாடு. மறுமை நாளில் என்ன நடக்கும் என்பதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மறுமை நாளில் சிலர்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படுவார்கள். நரகத்தில் போட்டு புரட்டப்படும் போது யௌம துக்கல்லபு வுஜூஹு ஃபின்னார், சிலர்கள் நரகத்தில் அவருடைய முகங்கள் அப்படியே புரட்டப்படும். எப்போதுன யா லைத்தனா அத்தானல்லாஹ் வ அத்தான ரசூலா, எங்களுக்கு ஏற்பட்ட நாசமே, நாங்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. நரகத்தில் போய் எப்படி புலம்புவான்? நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே என்று புலம்ப மாட்டான். நரகத்தில் போய் எப்படி புலம்ப மாட்டான்? நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஷாஃபி மதுகப்புக்கும் ஹனஃபி மதுகப்புக்கும் ஹம்பலி மதுகப்புக்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே என்று புலம்ப மாட்டான். இந்த உலகத்தில் எது சரியான வழியோ அதுக்கு மாறு செஞ்சதை மட்டும்தான் புலம்புவான். எப்படி புலம்புவான்? நாங்கள் உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, இந்த ரெண்டு மட்டும்தான் இஸ்லாம். அதாவது அங்கே போய் புலம்புறான். அதுக்கு அடுத்து சொல்லுவான், وقالوا ربنا انا اطعنا وسادتنا وكبرانا فاللون سبيلا, இறைவா நாங்கள் எங்கள் பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோம். நபி சொன்னாங்கன்னு சொன்னா நபியுடைய வாழ்க்கையில ஆய்வு பண்ணி சொன்னான், அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். பெரியார்களுடைய இமாம்களுடைய அவுலியா எனது ஆலிம்களுடைய சொந்த கருத்து கட்டுப்பட்டுமா இல்லையா? இறைவா நாங்கள் எங்கள் பெரியார்களுக்கும் எங்கள் தலைவருமாக கட்டுப்பட்டோம், ஃபலல்லூன சபீலா, அவர்கள் எங்களை வழிநடத்தி விட்டார்கள், ஆத்தியும் லஃபைனும் அலஆதாப் வல் அனுஹும் லஅன கபீரா, இறைவா அவர்களுக்கு இருமடங்கு வேதனையை கொடுப்பாயாக, அவர்களை பெரும் சாபத்தால் சபிப்பாயாக. நாம அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் மறுமையில் தப்பிக்க முடியும். அந்த ரெண்டோட ஒன்றை கூட்டிட்டான். அல்லாஹ்வுடைய செய்திகள் நமக்கு தந்தது முகமது ரசூலா மட்டும்தான். அந்த ஒரு வார்த்தை ரெண்டு வந்துடும். முகமது ரசூலா கட்டுப்படுவது தான் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமை யுத்இர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், இத்தூதருக்கு கட்டுப்பட்டவர் தான் அல்லாஹ் கட்டுப்பட்டார். நம்ம அல்லாஹ்வை
நம்புறோம், அல்லாஹ் கட்டுப்பட்டோம் என்பதற்கு அடையாளம் முகமது நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவது மட்டும்தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் இன் குந்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும்ல்லாஹ் வயக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும். நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நபியாகி என்னை பின்பற்றுங்கள். ஷாஃபி இமாமை பின்பற்றுங்கன்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்லல. நீங்க சஹாபாக்களை பின்பற்றுங்கன்னு நபி அல்லாஹ் சொல்ல சொல்லவில்லை. வேற எங்க உங்க ஊர்ல உள்ள முத்தவல்லிகளை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்ல சொல்லவில்லை. நீ அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியாகி என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புக்கும்ல்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான். நம்மை நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு, அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கு முஹம்மது ரசூலுல்லாவை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். முஹம்மது ரசூலா பேர்ல முழு தோதல் கிடையாது, முஹம்மது ரசூலா பேர்ல பாட்டு படிப்பதற்கு கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாவை பின்பற்றினால் மட்டும்தான் சொர்க்கம் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மறுமை நாளிலே நரகத்துடைய வேதனையை பார்க்கும் போது அந்த பாவி தன்னுடைய கையை கடிப்பான். கையை கடிச்சா கடிப்பு, எப்போ கையை கடிப்போம்? பயங்கர ஆபத்து வரும்போது தான் நம்மை மறந்து கையை கடிப்போம். அப்ப அல்லாஹ் சொல்றான், மறுமை நாளில் பாவி தன்னுடைய கையை கடிப்பான். அவன் சொல்வான், எனக்கு ஏற்பட்ட நாசமே, இந்த தூதரோடு நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க வேண்டுமே. யாரோட? ஷாஃபி இமாமோட, அபு ஹனீஃபா இமாமோட, சஹாபாக்களோட, இமாம்களோட. மறுமையில் எப்படி கதறுவான்? அவன் கதறுகிறானே, என்ன சொல்லி கதறுகிறானோ அது மட்டும்தான் உண்மை. யா லைத்தனி எனக்கு நான் இந்த தூதரோடு ஒரு பாதையை, என்னுடைய வாழ்வை நான் அமைத்திருக்க வேண்டுமே. யா வைலதி லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, எனக்கு ஏற்பட்ட நாசமே, இந்தவர்களை எல்லாம் நான் தோழனாக எடுத்துக்கொண்டிருக்க கூடாது. இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டோம், மதுவப்பு என்றும், இஜுமா என்றும், கியாஸ் என்றும், சலஃபி கொள்கை என்றும், ஜாக்கு கொள்கை என்றும், இறை தூதருடைய வாழ்க்கையை மட்டும் பின்பற்றாமல் மற்றவர்களை எல்லாம் நாம் நண்பர்களாக எடுத்துக்கொள்ளும் போது, லக்கத் அலல்லனி அனி ஜிக்ரி பாதைது ஜானி, எனக்கு அறிவுரை வந்த பிறகு என்னை வழிகெடுத்து விட்டார்களே. அல்லாஹ் நபி கதற இறைவா, இந்த உலகத்துல தௌஹீத் ஜமாத் கூட்டம் போட்டு முஹம்மது நபியை மட்டும் பின்பற்றுங்க சொன்னாங்க, நாங்க எங்களை பின்பற்றுறதா கூப்பிடல, வேற யாரை பின்பற்ற சொல்லவில்லை. யாராக இருந்தாலும் நபி வழியை சொன்னால் மட்டும் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறோம். அப்ப மறுமையில கதவை இறைவா, நபி வழியை மட்டும் பின்பற்றுங்க, நபி வழியை நபியையும் பின்பற்றதான்னு சொன்னா அவன் நபியை ஏத்துக்கிட்டவனா? ஒரு மனைவியின் ஒரு பொம்பளை இருக்கிறார், நீ என்னமா கணவனோடும் தாம்பத்தியத்தை பயந்துக்கிறா, இந்த பக்கத்து ஓட்டுக்காரன், மேல ஓட்டுக்காரன், கீழ ஓட்டுக்காரன், என்னம்மா நீ மனைவியா? இல்லை இல்லை, நான் வந்து மனைவி தான். என்ன, என் கடமனோடு தான் இருக்க தானே செய்கிறேன். ஓஹோ, மனைவினா அவளுக்கு பேரா மனைவி? மனைவி என்று சொன்னால் கணவனோடு மட்டும் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளக்கூடியவள் மட்டும்தான் மனைவி. கற்பை கணவனை தாண்டி போட்டா வச்சுடுங்க, அவளுக்கு பேர் மனைவி கிடையாது, வேற வார்த்தை, அவள் பெயர் விபச்சாரி. அதுபோன்று நபியை ஏற்றுக்கிட்டவன யாரு? நபியை மட்டும் பின்பற்றவன் தான் நபியை ஏற்றுக்கிட்டவன். இல்லை இல்லை, நான் யார் சொன்னாலும் ஏற்றுக்கிடுவேன், ஹதீஸில் இருக்கான்னு பார்க்க மாட்டேன், குரானில் இருக்கான்னு பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் நீ சொல்லிக்க, நீ நபியை நம்பியவன் கிடையாது. அவன் சொல்லுவான், இறைவா நான் இந்தவனை நண்பனாக எடுத்துக்கொண்டிருக்க கூடாதே, அறிவுரை எனக்கு வந்த பிறகு என்னை வழிகெடுத்து விட்டானே. அப்போ இறைத்துவர் சொல்வார், வகால ரப் ரசூல் யா ரப் இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய இந்த சமுதாயம் இந்த குர்ஆனை வெறுக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா? எத்தனை வசனங்கள், அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுங்க, ஒன்றிரண்டு வசனங்களா? இவ்வளவு வசனங்களையும் புறக்கணித்து நடந்தார்கள், இன்றைக்கு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடியது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை
நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பதற்காக, சமூகத்தை சத்திய நிலையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உங்களுடைய பிரச்சார பயணம் சூடு பிடிக்க வேண்டும். கூடுகின்ற கூட்டம் நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த சத்திய கருத்தை எத்தனை பேரிடம் போய் சொன்னோம் என்பதுதான் நம்முடைய பிரச்சாரத்துடைய வெற்றியும். நம்ம ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க அனுபவிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹுரு தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்